ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் கே நம்ம ஊர் சைடில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அந்த மாதிரியான டிஷ் தான் என்னென்னா எங்களோட ஹாஸ்டல் ஸ்பெஷல் சண்டே மார்னிங்னால் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச சாப்பாடு அந்த ஸ்பெஷல் தான் கலையோட கன்சீவ் அப்போ கிரேவிங்னால கற்றுக்கிட்டது இது என்னென்னா வடகறி தான் ரொம்ப ஸ்பெஷல் நான்வெஜ்லாம் தோற்றுறோம் அந்த மாதிரியானது நம்ம அதை எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவை கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு தண்ணி இல்லாமல் அரைச்சி இந்த மாதிரி தவால வந்து அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் அது கடையில் குக்கர் வச்சுட்டு நம்ம சோம்பு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை அதாவது நான்வெஜ் தாளிப்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு தாளிக்கணும் கூட பச்சை மிளகா போடணும் பச்சை மிளகா போட்டு வதங்கிட்டிருக்கு நான் அது கடையில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்ச ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு கடல பிறப்போ ஒன்றும் பதியமாக ரொம்ப ஒன்றும் பதியம் இல்லாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சு தட்ட மாதிரி தட்டை சொல்லலாம் அடை சொல்லலாம் அது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அது இப்போ வந்து நமக்கு மசாலாலாம் வதங்கினதுனால வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் தான் புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கறது புதினாவும் இஞ்சி பூண்டு தான் ஓகே இதை நல்லா வதங்கட்டும் சிம்லேயே வச்சு வதக்கிக்க சண்டேனாவே எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்கள் நெஜமாலுமே உங்ககிட்ட இப்போ உங்கள் கிட்டே பேசும்போது எனக்கு அப்படியே ஃபுல் மெமரிஸ் எல்லாமே காலேஜ் ஞாபகங்கள் வருது எங்கள் காலேஜில் சாப்பாடு அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்ஸ் டேஸ்மே நான்வெஜ் தான் ஒரு டேஸ் மட்டும்தான் வெஜ்ஜு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸும் இருக்கும் ஒரு சில காலேஜில் ஃபீஸ் வாங்குவாங்க ஃபுட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது எங்கள் காலேஜில் வந்து ஃபுட்டும் அவ்வளோ ஒரு குவாலிட்டி சென்னை தான் படித்தது ஆனால் வந்து ஓனர் வந்துட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடி எல்லாமே வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் தானே அதனால் செட்டிநாடு ஸ்பெஷல் தான் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்சிருக்க அந்த இதை வந்துட்டு அதாவது கடலைப்பருப்பு அடையை வந்துட்டு உதுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பூ பூவாக உதுத்துட்டு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்குனே போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டால் போதும் மூணே விசில் விட்டுட்டிங்கன்னாவே ரெடி ஆகிடும் குக்கரில் தான் வைக்கணும் நார்மல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லா தம் போட்டு வைக்கிறவங்க பிரியாணி மாதிரி தான் செய்யணும் பாத்திரத்தில் வச்சா அந்த மாதிரி செய்கிறவங்களாக இருந்தால் ஓகே இப்போ குக்கர் எல்லார் வீட்லேயுமே அவைலபிள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மூடிட்டு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் என்னமே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நம்மளோட வடகறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிஜமாலுமே பிடிக்காதவங்க கூட இட்லி ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இட்லி சப்பாத்தி பூரி தோசை இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சா தண்ணியாக இருக்காது தண்ணியாக குழம்பு மாதிரி இது இருக்காது கெட்டியாக தான் இருக்கும் அப்படியே அள்ளி ஒரு கரண்டி அள்ளி மூந்து வச்சு அழி சாப்பிட்ணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எங்கள் ஹாஸ்டலில் இன்னமும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக முடித்த ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்து அந்த டேஸ்ட்டு இன்னுமே இருக்குது நான் மோஸ்ட்டாக வடகறி செஞ்சேன்னா எனக்கு ஹாஸ்டலில் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த இட்லியோட கலரு ஒயிட்டு அந்த மாதிரியான ஆரஞ்சு சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பர் பாய்